வேற என்ன வேணும் நமக்கு? மந்திரம், எல்லாரையும் கரையேற்ற மந்திரம். கலிசந்திரனோ உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு. அந்த உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் தான் இருக்கான். அந்த ஸ்லோகம் தான் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ரொம்ப விசித்திரமான ஸ்லோகம் இது. எல்லா ஸ்லோகத்திலையும் ஒரு கிரியாபதம் இருக்கான். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. நான் அதுல ஒரு கிரியாபதம், நான் என்ன செய்யறேன், இன்னதுக்காக வேண்டி வந்திருக்கேன். ஸ்துதி பண்ணா மாத்திரம் போறது காமரூபிணி ஏ சரஸ்வதி அப்படின்னு ஸ்துதி பண்ணா மாத்திரம். ஸ்துதி பண்ணிட்டு நான் இன்னதுக்காக வேண்டி வந்தேன், வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திஹி பவதுமே சதா பவது அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இன்னைக்கும் எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், வித்யாரம்பம் பண்றேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட முடியும். இதை பண்ண போறேன், என்ன வேணும்னு கேட்கணும். ஒருத்தர் கூப்பிட்டா போறாது, என்னென்ன விஷயம் சொல்லணுமோ. நான் இந்த ஹரே ராம மந்திரம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எல்லாமே சம்போதனம் தான், அதுல எல்லாம் கூப்பிட்டு விட்டுருவார். ஹரே ராம ஹரே ராம ராம சம்போதனம். ராமஹாங்கிற சப்தத்துக்கு கூப்பிடுறது ஹே ராம, ஹரிஹிங்கிற சப்தத்துக்கு கூப்பிடுறது ஹே ஹரே, அவ்வளவுதான். கூப்பிட்டுட்டு விட்டுட்டார். அடுத்த ஸ்லோகத்துல ஏதாவது சொல்றாருன்னா அதுவும் இல்ல, ஒரு ஸ்லோகம் தான். ஏ ராமா ஏ ராமா ஏ ஹரே ஹே ஹரே ஹே ஹரே ஏ கிருஷ்ணா ஹே ஹரே ஏ கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என்னன்னு வந்து கேட்டா திருப்பி ஹரே ஹே ராமா. ஒன்னும் சொல்லல, இன்ன வேணும் இன்ன வேணும்னு ஒன்னும் சொல்லல, இன்ன செய்ய போறேன் ஒன்னும் சொல்லல. இப்படி கூப்பிட்டுட்டு விட்டுருவாளா இப்படி ஒரு ஸ்லோகமா அப்படின்னா, இதுதான் கலிசந்திரனோ உபநிஷத்து. நீ கூப்பிடு, உனக்கு என்ன வேணும் சொல்ல வேண்டாம், உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். சகல ஜானசி மாஜே அந்தரஸ்திதி சகல ஜானசி மாஜே அந்தரஸ்திதி மகத்துமாப்ரதி காய வினந்தி மகத்துமாப்ரதி காய வினந்தி சுவாமி ராகவா ஹே தயாளுவா ஹே கிருபாளுவா, என் ஹிருதயத்துல என்ன இருக்கும்னு உனக்கு சொல்லிதான் தெரியணுமாப்பா. எனக்கு என்ன தேவையான நான் எனக்கு சொல்றது கூட தெரியல. இப்ப எனக்கு என்ன இருந்தா ஹீத்தம்னு என்ன காட்டிலும் உனக்கு தானே தெரியும். நான் உன்னை கூப்பிடுவேன், அது என்னுடைய தர்மம். நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ எனக்கு என்ன வேணுமோ அதுதான். உச்சிதத்தே கரா உச்சிதத்தே கரா பாவ ஜானு நீ கரா, இது உச்சிதமா தெரியும் அப்படின்னு எந்த பிரார்த்தனையும் இல்லாத ஒரு ஸ்லோகம் இது. ரொம்ப உயர்ந்ததான ஸ்லோகம் அதுதான். இப்போ நாமாவளியில் எல்லாரும் பாடுறோமே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ அப்பேற்பட்ட மதுரமான நாமத்தை எவ்வளவு சொன்னாலும் அந்த வாக்குக்கு தகட்டல, அந்த காதுக்கு புளிக்கல, இந்திரியத்துக்கு சுகமா இருக்கு. அதுவும் இந்த ஹார்மோனியம் பக்குவாஜ் தாளம் சங்கீதம்லாம் சேர்ந்துண்டா அது உபதேசனமா இருந்ததுன்னா அது ரொம்ப ரம்யமா இருக்கு. அதனால நாம கூட ரெண்டாவது தெரியுமா, மனசுக்கும் சமாதானம். அத நிஜாத்ம தாமத்தை கொடுக்கும், அந்த ஆனந்த அனுபவத்தை கொடுக்கும். ஜிவே கூட தீன அக்ஷராஞ்சாரச தீன அக்ஷராஞ்சா ரச ஜிவே கூட மூணு அக்ஷரம் விட்டால அப்படிங்கிற மூணு அக்ஷரம் கொண்ட அந்த நாமம் நாக்குக்கு ரொம்ப ருச்சியா இருக்கு. நினைக்காத நாக்குக்கு மட்டும் ருச்சி இல்ல, அம்ருத அமிர்தமும் தோத்துக்க நாக்குக்கு உயர்ந்த ரசம் அமிர்தம். அமிர்தம் தோத்துப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, அமிர்தத்தை காட்டிலும் உயர்வானது அமிர்தம். இந்திரியத்துக்கு தான் ருச்சி கொடுக்கும், குணத்தை ஒண்ணும் மாத்தாது. தேவர்களும் அமிர்தம் சாப்பிட்டா, அசுரனும் அமிர்தம் சாப்பிட்டா, அந்த அசுரன் அசுரனா தான் இருக்கான், தேவன் தேவனா தான் இருக்கான்.
இந்த ராகு கேத்துன்னு அவர் ரெண்டு பேர் இருக்காளே, அவள் அமிர்தம் சாப்பிட்டனால்தான் இருந்துருக்கா, அவளும் இருந்துன்னா இருக்கா. அது அப்பப்போ ராகு சேட்டை பண்றார், கேதுவும் சேட்டை பண்றார், அங்கங்க பயிற்சி நடக்கிறது, ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம். அந்த கிரகங்களும் இருக்கு, அவாவா குணங்கள் ஒன்றும் மாறல. ஆனா பகவன் நாம சங்கீர்த்தனம் இந்த என்கிற இந்த அமிர்தம் என்ன செய்யும்னா உன் குணத்தையும் மாற்றும். ஒரு ஜதாயி மதாயின்னு ரெண்டு அசுரர்கள் மாதிரி தாதா ரவுடி பகவன் நாம குணத்தை மாத்தித்து. அஜாமேளன் பரம துராச்சாரியா இருந்தார், வேதம் படிச்ச பிராமணர். காண்யகுப்ஜே துஜஹா கச்சித் தாஸ்யபதிஹி அஜாமேளஹ. வியாசர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இந்த இடத்தை. காண்யகுப்ஜம் கூடிய நகரத்துல காண்யகுப்ஜே துஜஹா கச்சித் பெரிய ஒரு பிராமணன் இருந்தான். அப்படியா பிராமணரா? அப்படிலாம் கும்பிடாத, தாஸ்யபதி, ஒரு தாசியுடைய பதியா இருந்தார். அவன் பேரு அஜாமேளன். நாம் நான் நஷ்டஹா, பேரளவிலேயே கெட்டு போயிட்டான். இன்னைக்கு யாராவது பிள்ளைக்கு அஜாமேளன் பேர் வைக்கிறாளோ? யாராவது என் பிள்ளைக்கு பேர் அஜாமேளன் வச்சா அது வைக்க முடியாது, பேரளவிலேயே கெட்டு போச்சு, பேரை கூட வைக்கிறது இல்லை. நாம் நான் நஷ்டஹா, ஆனா எப்படி இருந்தான் தெரியுமோ, சதாச்சாரஹா, அக்னிஹோத்திரியா இருந்தார், நித்திய அக்னிஹோத்திரியா இருந்தார், அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணியிருந்தான் இருந்தார். என்ன ஆயிடுத்துன்னா சகவாச தோஷம். அதனாலதான் சகவாசம் ரொம்ப முக்கியம். இந்த பீஷ்மர் இருக்காரு, இந்த பெரியவர் பேர்பட்ட மகான், அவர் இந்த சகவாச தோஷத்தினால கோஹரணே கதா மாடு திருட போயிட்டார். துரியோதனன் சொன்ன பேச்சு கட்டுண்டு திருபத நாட்டு மாடெல்லாம் கோசாலையில இருந்து மாட்டை திருட போயிட்டார். யாரு? பீஷ்மாச்சாரியார். ஆமா, என்ன ஆச்சுன்னா சகவாச தோஷம். ஒரு மழை துளி தண்ணீர் தான் அது பழுக்க காய்ச்சின இரும்புல விழுந்தா நஷ்டமா போயிடுறது. அதே மழை துளிர் தண்ணீர் தான் அந்த ஒரு சொட்டு தான் தாமரை எதல்ல விழுந்தா முத்து மாதிரி தெரியறது. அதே ஒரு சொட்டு தண்ணீர் தான் சிப்பிக்குள்ள விழுந்தா முத்தாவே போறது. அது சொட்டுடைய அந்த தண்ணி சொட்டுடைய மகத்துவம் இல்லை, சேர்க்கையுடைய மகத்துவம். நம் சத்சங்கத்துக்கு வந்தோம்னா நமக்கும் அந்த சத்சங்க வாசனையினால நாம் நல்ல கத்தி அடைவோம். அது இல்லாம துஸ்ஸங்கத்துக்கு போனோம்னா அந்த துஸ்ஸங்கத்துடைய பிரபாவத்தினால நாமும் இழிய செயல்களை செய்வோம். எங்க குருநாதர் கிருஷ்ணபிரேமி மகாராஜ் சொல்ற வழக்கம் உண்டு, அவர் கீர்த்தனத்துல எழுதியிருக்கார். சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் த்யஜரே. சஜ்ஜன சங்கே ராமகதா துர்ஜன சங்கே காமகதா. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சஜ்ஜனம் அண்ட் துர்ஜனம்னு போட்டிருக்காரு. சஜ்ஜன சங்கே பிருந்தாவனம் துர்ஜன சங்கே அசிபத்ரவனம். அசிபத்ரவனம்னு ஒரு வனமா நரகத்துல பெரிய காடா, ஒவ்வொரு இலையும் கத்தியா இருக்குமா, உள்ள ஓடனா அங்கங்க கிழிச்சிடுமா, பேர்பட்ட ஒரு நரகம் இருக்கு. துர்ஜன சங்கத்துல போனா அசிபத்ரவனத்துக்கு போகலாம், சஜ்ஜன சங்கத்தோட சேர்ந்தா பிருந்தாவனத்துக்கு போகலாம். உனக்கு எது வேணும்பா? சங்கதோஷம், சத்சங்க சங்கத்தோட சேர்ந்து. அப்போ அந்த சங்கதோ சங்கத்தை சத்சங்கத்தை ஏற்படுத்துறது அது பகவான் கையில இருக்கு, குருநாதன் கையில இருக்கு. அப்படி சங்கம் ஏற்பட்டுடுத்தும் நம்ம நாக்குல பகவன் நாமம் வந்துருத்துனா நாக்குக்கு மொத்தம் ருச்சி இல்லையப்பா, அது ஆத்ம சுகத்தை கொடுக்கும்பா, ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ஆனந்தம் என்ன செய்யும்னா எப்பேற்பட்ட அஜாமலனையும் மாத்திருத்து பாருங்க. கடைசி நேரத்துல சாகர நேரத்துக்குள்ள நாராயணான தன் பிள்ளைய கூப்பிட்டா அது ஒழுங்கா கூப்பிடல. இதை தெரிஞ்சுன்னு விஷ்ணு பாசுரர்கள் வந்தா அவனுக்கு திருப்பி ஒரு ஜென்மாவை கொடுத்தா பகவன் நாம சங்கீர்த்தனத்துடைய மகாத்மியம் தெரிஞ்சுட்டான். அப்புறம் சதாச்சாரியா இருந்து அப்புறம் வைகுண்டஸ்தான தடையறான்னு பாகவதம் கதை சொல்றது. அப்பேற்பட்ட துராச்சாரிக்கும் ஒரு கத்திய கொடுக்கக்கூடிய சக்தியுடைய அந்த நாம சங்கீர்த்தனம். அதனால ஆத்மஹிதத்தையும் கொடுக்கும், இந்திரிய சுகத்தையும் கொடுக்கும்ங்கிறனால நாம கோட நாம கோட. ஐஹிக சுகத்தையும் கொடுக்கும், பர சுகத்தையும் கொடுக்கும், புக்தியும் கொடுக்கும், முக்தியும் கொடுக்கும். நாம கோட நாம கோட ஒரே கோட சகலஹி. யார் யாருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ
அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு உச்சிதமான ஆசை எதுவோ அது நாம சங்கீர்த்தனம் பூர்த்தி செய்யும். ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்யாசுங்கிற மூன்று காமிய பக்தர்களையுமே பூர்த்தி செய்யும். பகவன் நாம சங்கீர்த்தனம் கொடுக்கிறது எதுதான் கொடுக்காதுன்னு சொல்ற, பகவன் நாமம் சொன்னா அந்த பகவன் நாமம் என்னதான் செய்யாது? காணவே கேளே ஏகா சிந்திதா விட்டலே, ஏகா சிந்திதா விட்டலே, ஏகா சிந்திதா விட்டலே, ஏகா சிந்திதா விட்டலே, ஏகா சிந்திதா விட்டலே. ஒரு தடவை பகவன் நாமத்தை சொல்லிப்பாரு, அது எதை தான் உனக்கு கொடுக்காது? அப்பேற்பட்ட மனோபாவத்தை கொடுக்கும். மனோன்னதிம் திசதி பாபம் அபாகரோதி. ஸ்ரீ பத்ருஹரி நீதி சதகம் கூடிய கிரந்தம் எழுதினார். ஆச்சாரியார் சொன்ன மாதிரி நீதி சாஸ்திரம், பக்தி சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், இது மூன்றும் ஒருங்கிணங்கே செஞ்சதுதான் துக்காரா மகாராஜுடைய காதா. நீதி சொல்லுவார், ஞானத்தை சொல்லுவார், பக்தியை சொல்லுவார். நீதி சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், பக்தி சாஸ்திரம். அதுல இந்த நீதி இங்க சொல்றார், நீதி சாஸ்திரத்துல ஒரு ஒரு ஸ்லோகம் இது. ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாச்சி சத்தியம், மனுன்னதிம் திசதி பாபம் அபாகரோதி, சேத பிரசாதயதி திக்ஷிதனோதி கீர்த்திம், சத்சங்கதி ஹி கதய கிம் ந கரோதி பும்சாம். சத்சங்கம் எதைத்தான் செய்யாது? ஒரு நாமம் எதைத்தான் கொடுக்காது? ஏக்நாதி ராமாயணத்துல ஒரு ஏக்நாத் மகாராஜ் ஒரு ரசமான ஒரு கதை சொல்றார். அந்த கதையை சொல்லிட்டு இந்த சத்சங்கத்தை நாம் பூர்த்தி பண்ணிப்போம். ஏக்நாத் மகாராஜ் சொல்றார் ராமாயணத்திலேயே யுத்த காண்டத்துல, அது காவபாவுடைய விஷயம்தான், கும்பகர்ணன் எழுப்பி பாடாபட்டு அவனை எழுப்பி கொண்டு வந்து சேர்த்து ராவணன் முன்னாடி நிற்க சொன்னா, ராவணன்ட்ட கும்பகர்ணன் உபதேசங்கள்லாம் பண்றான். ராவணனுக்கு கோபம் வந்துடுது, நீ என் கூட இருக்க போறியா? விபீஷணன் மாதிரி போறதுன்னா நீ போ, நான் பாத்துக்கிறேன், இல்லையன்னா நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சமாதானம் சொல்லி யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ராவணன் கேக்குறானா, அண்ணா கும்பகர்ணா, சீத்தை அடையிறதுக்கு ஒரு வழி சொல்ல. அண்ணா உங்களுக்கு தெரியாத வழியா? உங்களுக்கு தான் எந்த ரூபம் நினைச்சிருந்தாலும் அந்த ரூபத்தை எடுக்க முடியுமே, நீங்க ராம ரூபத்திலேயே போங்கோ, சீதா தேவி ஏமாந்துடுவா, நீங்க அடைஞ்சு விடலாம். இது எனக்கு தெரியாம இல்லையே கும்பகர்ணா, எனக்கு தெரியும், உன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா. இது ஏக்நாதி பாகவத், ஏக்நாதி ராமாயணத்துல இருக்கக்கூடிய கதை. உன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா. சொல்லுங்க அண்ணா. நான் சீதைய ஆசைப்பட்டு கொண்டு வந்தேன் நினைச்சியா? அப்படி இல்லை கும்பகர்ணா. இந்த சூர்பனக சொன்னா பேரப்பட்ட ராமனையும் மூக்கையும் காதையும் இந்த லக்ஷ்மன் நடத்தி விட்டார். ராமனை போய் நீங்க ஒரு அவனுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கணும்னு சொன்னா, அதனால நான் போனேன். போகும்போது அந்த சீதா தாயா சீதா பிராட்டி அந்த குடிசையில இருந்தா, அங்கிருந்து லக்ஷ்மண ரேகா இருக்கு, அதை தாண்டி வரமாட்டா அது சொல்லிட்டு போயிருக்கான் லக்ஷ்மணன். அவரை வர வைக்கிறது என்ன செய்யலாம்னா, ஓ ஐடியாவை தான் நினைச்சிருந்தேன். அப்போ நம்ம ராமனா மாறி கூப்பிட்டோம்னா சீதா வந்துடுவா, அவளை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கல்மிஷமான புத்தியில தான் போயிருந்தேன் கும்பகர்ணா. ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டு சீதா பிராட்டி அபகரிக்கிறதுக்குங்கிற நோக்கத்தினாலே, தான் ராமனாங்கிற நோக்கத்தினாலே ராம நாமத்தை நான் வாக்குனால சொல்லிட்டு ராம ரூபத்தை நினைச்சேன். நினைச்ச உடனே நான் ராமனா மாறிட்டேன், ரூபத்துல மாத்திரம் இல்ல குணமும் அப்படி மாறிடுச்சு. இப்ப சீதைய பார்த்தா சீதை பிராட்டியா தெரியறா, தாயாரா தெரியறா எனக்கு? இந்த அசுர புத்தியவே மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த ராம நாமத்துக்கும் ராம ரூபத்துக்கும் அப்பேற்பட்ட சக்தி இருக்குமானால், என்னே நம்பின்னு இருக்கக்கூடிய அத்தனை ராட்சச குலத்தையும் உத்தாரணம் பண்ணமானால் அந்த ராமச்சந்திர பிரபு லங்கைக்கு வந்தா தான் முடியும். அவரை லங்கைக்கு நீங்க குகன் மாறி போய் கூப்பிட்டா, பரதன் கூப்பிட்டே வரலையாம், பரதனே கூப்பிட்டு வரலே போது நான் கூப்பிட்டு வருவாரா? அப்ப என்ன செய்யலாம்னா, சீதையை கூட்டு போனா தானா வருவார் அப்படிங்கிற எண்ணத்துல என்னுடைய ராட்சச குலமே அவரை பார்த்து அவர்கிட்ட போய் உத்தாரணம் ஆகணுங்கிறதுக்காக ரெண்டு விதமான பக்தி, ஒன்னு பாவபக்தி, இன்னொன்னு வைரிய பக்தி.
ரெண்டுமே பக்தி தான், வைரியமும் பக்தி தான். பாருங்கோ, கோபாலபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், எப்ப பார்த்தாலும் தூஷணம் பண்ணிகிட்டே இருந்தார், கடைசியில் ஏகாசி மரணம், துவாதசி தகனம். இது ஏன் ஆச்சரியம்னா, ஆச்சரியம் இல்லை, நாத்திகர்களுக்கும் அவனுடைய சிந்தனை அவகலனத்துக்காவது வந்துன்னு இருக்கு. அந்த நாமத்துடைய பிரபாவம் அது, அந்த கிருஷ்ணனுடைய பிரபாவம் அது. அதே மாதிரி ராவணன் நினைச்சானா, இந்த கூட்டத்தையும் நாம் உத்தாரணம் பண்ணுங்கிறதுக்காக அந்த ராவணன் சீதாபிராட்டிய அழைச்சுண்டு போறான் எங்க லங்காவுக்கு. அந்த சீதாபிராட்டிக்கு தான் ஒரு ராட்சசனாகவே காட்டி 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 ராம மகிமானே தாங்களே தாங்களே ராட்சச கப்பிய மத்தரும் உத்தாரணம் பண்ணல, ராட்சசர்களையும் உத்தாரணம் பண்ணித்து பகவன் நாமத்துடைய மகாத்மியம், அப்பேற்பட்ட மகாத்மியம். நாமகோட நாமகோட புரே கூட சகலஹி ரசனாயே ரா ரசா விட்டே, மத்த ரசங்கள்லாம் தகட்டி போயிடும். ஏதோ ஒரு அல்பமா ஒரு லௌகிகமா ஒரு பாட்டு எழுதினாலும் அந்த பாட்டை எத்தந்தரப்படுவேன். சில பாட்டு ஹிட்டுங்கிறா, சில பாட்டு டவுனுங்கிறா. அந்த ஹிட்டான பாட்டும் அந்த காலத்து பாட்டு இந்த காலத்து பாட்டுன்னு மாறுது. ஆனா தியாகராஜ கீர்த்தனை என்னைக்கு பாடினாலும் அதே ருச்சியோட மனசுல இருக்கு. துக்காராமனதுடைய அபங்கத்தை என்னைக்கு பாடினாலும் அதே ருச்சியோட மனசுல இருக்கு. இந்த சுந்தரத்தை தியானம் 400 வருஷமா பாடிட்டு இருக்கோம், இன்னி வரைக்கும் தகட்டல. இந்த ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரம் எத்தனை யுக யுகமா வந்திருக்கு, அந்த நாமம் இன்னி வரைக்கும் தகட்டல. ரசனா ஏரா ரசா விட்டே, மத்த ரசங்கள்லாம் தகட்டும்பா நாக. அந்த ரசங்களுக்கெல்லாம் சுகம் லிமிட்டேஷன் இருக்கு, சுகம் கம்மியாகும், சுகத்துக்கு க்ஷயம் உண்டாகும். ஆனா நாம ரசத்துக்கு சுகம் க்ஷயமாகாது. ஏ கேதா கோடி அதிகஹே, இத சொல்ல சொல்ல நாமும் சொல்ல சொல்ல மேற்கொண்டு மேற்கொண்டு சொல்லணுங்க கூடிய ஆசையும் ஆக்ரகமும் ஜாஸ்தியாக்குமே தவிர ஒரு காலமும் தகட்டாது. அப்படி தகட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நாம ருச்சினால பண்ணல, அது தகட்டவே தகட்டா. இந்திரிய ருச்சியாவா இருக்கட்டும், நாம் ஹிருதய ருச்சியா இருக்கட்டும், பகவன் நாம சங்கீர்த்தனம் தகட்டவே தகட்டாதுங்கிறார். மேற்கொண்டு முன்னாச்சனத்தை சொல்றார், ஆணிக்க ரசே மரண காட்டி, விஷய போகங்கள் கூடிய ரசத்தை நீ குடிக்க 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 உனக்கு மரணம் தான் மிச்சம். ஆனா இந்த நாம ரசத்தை குடிக்க 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 உனக்கு சம்சாரத்திலிருந்து சம்சார பந்தம் அருந்து போயிடும். அப்ப சம்சார பந்தனம் அருந்து போயிடும்னா என்ன அர்த்தம்னா, குடும்ப குட்டிகள்லாம் நம்மள்ட இருந்து விலகி போயிடும்னு அர்த்தம் இல்ல, உத்வேகம் போயிடும், சம்சார உத்வேகம் போயிடும். இந்த சம்சார உத்வேகத்தை தான் போக்கிக்கணும். அந்த சம்சார உத்வேகம் இருக்கிறனாலதான் சத்சங்கத்துக்கு மனசு திரும்ப மாட்டேங்கிறது, அந்த உத்வேகத்திலேயே மூழ்கின்னு இருக்கு. அந்த குடும்ப சூழ்நிலையில அந்த குடும்பத்துக்காக வேண்டிய சத்சங்கத்துல பாராமுகமா இருக்கும். ஆனா இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் உனக்கு சத்சங்க ருச்சியை கொடுத்து அந்த உத்வேகத்தை கட் பண்ணி எரியும். சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாப ஜயா ஜெயோ, சுக்கத்தையும் துக்கத்தையும் சமமாக மதிக்க செய்யும், லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமாக மதிக்க செய்யும். இப்போ ஏற்பட்ட சுகத்தை சம்சார பந்தனத்திலிருந்து அறுத்து வர்றதுக்கு நாம சங்கீர்த்தனம் உத்தமமான ஒரு மார்க்கம். கடைசி நேரத்துல கடைசி சரணத்துல துக்காராம மகாராஜ் சொல்றான், துக்காமணி ஆஹாரசாலா ஹா விட்டலா மாசி, அதனால நான் இன்னில இருந்து என்ன செய்யறேன்னா விட்டல நாமத்தை ஆகாரமா எடுத்துட்டு,
எனக்கு ஆகாரம் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயற்றுக்கும் ஈயப்படும். அதனால பகவன் நாம சங்கீர்த்தனத்துல நமக்கு நமக்கு அது சங்கீர்த்தனம் இல்லாத நேரத்துல கொஞ்சம் வயத்துக்கும். பகவன் நாம சங்கீர்த்தனம் வந்தா அங்கதான் சாப்பாட்டுக்கா வேண்டி பஜனைக்கு வந்துவா எத்தனையோ பேர் இருக்கா, கடைசியில பகவன் நாமாவை சாப்பாடாக்கினவா எத்தனை பேர் இருக்கா. அதுதான் பகவன் நாம செய்யக்கூடிய ஒரு ஒரு பெரிய பிரபாவம். அது ஏகநாத் மகாராஜ் யார் யாரு கீர்த்தன் வரவளோ அவளுக்குலாம் 2 கிலோ சர்க்கரை அப்படின்னு சொன்னாலும் கீர்த்தனுக்கு வரவாளுக்குலாம் 2 கிலோ சர்க்கரை. அந்த சர்க்கரைக்கா வேண்டி ஆசைப்பட்டு வந்தா கடைசியில் என்னத்துனா சர்க்கரையை காட்டிலும் இனிப்பானதாக அவருடைய கீர்த்தனை ஆயிடுது. அதனால யாரும் சர்க்கரை வாங்கிக்கிறவா இல்ல, கீர்த்தன சுக்கத்துல மக்னம் ஆயிட்டான். அதனால லௌகிக சுகத்துக்கு ஆசைப்பட்டாலாவது சத் சங்கத்துக்கு வந்துடும். ஸ்வல்பமப்பிய தர்மசிய திராயத்தே மகதோபயாத், ஒரு க்ஷணம் சத் சங்கம் வந்தாலும் அது பெரிய தாபத்திலிருந்து நம்மளை போக்கம், பெரிய ஒரு மகோ ஆபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். அப்படிங்கறனால க்ஷணமப்பி சஜ்ஜன சங்கம் பஜரே, ஒரு க்ஷணம் இருந்தாலும் அது சஜ்ஜன சங்கத்துக்கே போ, ஆனா க்ஷண நேரம் தான் சொன்னாலும் துர்ஜன சங்கத்துக்கு போகாது. அங்க ஒரு க்ஷண நேரம் தான் இருந்துட்டு வரப்பறேன் அங்க போகாதே. அதனால சொல்றா துக்காமணி ஆரசாலா கரு பஜன போஜன, பஜன போஜன பஜனையவே போஜனமா பண்ணு, பஜனைக்கு அப்புறம் போஜனம் பண்ணு, பஜனையவே போஜனமா பண்ணு. தனிகே ஊ நாராயண நாராயண வச்சுட்டு ஏப்பம் பவித்திரத்தை அண்ணா ஹரி சிந்தனி போஜன, நீ டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொரு பருக்கியும் வாயில போட்டுக்கும் போது கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லி போட்டுக்கோ. நாமமணி கிராசோ கிராசி தோச்சி ஜேவிலா உபவாசி, துக்காராம் மகாராஜ் சொல்லியிருக்காரு யாரு பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி சாப்பிட்றவனோ அவனுக்கு உபவாச பலன் உண்டுட்டா, உபவாசத்துக்கு சமம்ட்டா, பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி சாப்பிட்டா. நல்லதா போச்சு, ஏகாசிக்கு நல்ல ரெமடி கொடுத்தேன்னு சொல்றாதீங்கோ. ஏகாதசி பலன்கிறது 30 நாட்கள்ல 2 நாள் தான், மாசத்துக்கு 2 ஏகாதசி பலன் தானே கிடைக்கிறது, 30 நாளும் ஏகாதசி பலன் வேணும்னா இதை செய்யுங்க. 30 நாளும் ஏகாதசி பண்ணின பலன் வேணுமானால் பகவன் நாமம் சொல்லுண்டு வாக்குல சாப்பாடு போட்டுண்டேலானால் எதையோ பேசிண்டு எதையோ பார்த்துண்டு வாயில போட்டுக்கிறதுக்கு பதிலா பகவத் சிந்தனையில போட்டுக்கோங்கோ. அப்படின்னு சாமானிய தர்மத்திலிருந்து ஆரம்பிச்சு உயர்ந்த வேதாந்தம் வரைக்கும் நமக்கு செல்ல குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சாமானிய ஜனங்களுக்கும் புரியும்படியான ஒரு லாங்குவேஜில் துக்காராம் மகாராஜ் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பிரவச்சன சேவா ஹரிகீர்த்தன் சேவா ஆச்சாளுடைய பாதாரவிந்தங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆச்சாளுடைய பரம கருணைக்கு பாத்திரமாகறதுக்காண்டா அந்த சத்சங்கம், ஆச்சாரியர் கொடுத்த பிரசாதம், ஆச்சாரியாலும் பெரியவாளும் நம்ம கிராமத்துக்கு விஜயம் பண்ணியிருக்கா, நம்ம கிரகத்துக்கும் வந்திருக்கா, பாண்டங்க கிரகத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அது மாதிரி கிருஷ்ண பிரேமி மகாராஜ் வந்து எங்க இந்த கிராமத்தையே பாகவத கிராமம் ஆக்கினார். அதுக்கு முன்னாடி இருந்தே கடையனூர் வைதிக கிராமமாகத்தான் இருந்தது. காலப்போக்கில் கொஞ்சம் தர்ம லோபம் இருக்கும்போது இம்மாதிரி மகான்கள்லாம் வந்து கடையனூருக்கு விசிட் பண்ணி அங்கே ஒரு கேம்ப் வச்சுண்டு எங்க கிராமத்தை புனிதமாக்கினால் மேலும் மேலும் ஆச்சாரிய சந்நிதி சத்சங்கம் கிடைக்கணும்னு ஆச்சாரிய சலனத்தை பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாராஜ் நம்ம கூட இல்லாட்டாலும் ஹிருதயத்துல தான் இருந்துட்டு இருக்கார், அவர் ஹிருதயம் எல்லாம் இங்கேயே தான் இருக்கு. அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலையினால அவரால் கலந்துக்க முடியல. அடியேனுக்கு அவர் பாக்கியத்தை மகாராஜுடைய சங்கல்பத்தினால இங்க இன்னும் கிடைச்சது. மேலும் மேலும் சத்சங்கம் கிடைக்கணுங்கிற ஒரே பிரார்த்தனை தான், வேற எந்த பிரார்த்தனையுமே. ஹீ சர்வாஹி சதா சஜ்ஜனா சுரே ஹோது. ஓம் நமோ விஷத பூத விதகதா அபரமேத பரம வீர்யா தருணதர தூர்யா லாலல லீலா நமோ ஜகதகில பாலனா மங்களமணி நிதானா சஜ்ஜனவன சந்தனா ஆராத்யலிங்கா நமோ சதுர சித்த சகோர சந்திரா ஆத்மானுபவ நரேந்திரா ஸ்ருதிசார சமுத்ரா மன்மத மன்மதா நமோ சுபாவ பஜன பாஜனா பவே பகும்ப பஞ்சனா
विश्वोद्भव भुवना श्री गुरुराया आपुला सौरसु ते सारस्वती प्रणेशु बालका हियाति देवकी उदार वाचा जे उद्देशु देना भिकारांचा ते नवरस सुदाम्भीचा थालो लाभे जी आपुलिया स्नेहाची वागेश्वरी जरी मूकया ते अंगीकारी तो वाचस्पती शीकरी प्रबंध होडा हे असो द्विती जयावरी जलके कि हा पद्म करो माता पारुके तो जीविची परितुके महेशेशी ये उढे जिये महिमेचे करणे देवाचा बले वाणमे कवने का सूर्याच्या अंगा उठने लागत असे देवता कल्पतरुवरी पुलौरा कायसे निपाहुने रुक्षीर सागरा ऐसे कवणी वासिका पुरा सुवासुदेव चंदना ते कायसे नी चर्चावे अमृता ते केहु ते रांधावे गगनावरी उभवावे घड़े केवी ऐसे श्री गुरु चे महिमान आकलिता के असे साधन हे जाणूनी मिया नमन निवांत केले जरी प्रज्ञेचे नियाखिले पणे श्री गुरु सामर्थ्या रूप करु म्हणे तरी मोतियासी भिंग देणे तैसे होई का साडे पंधरया रजदवणी तैशी सुधीचे बोलणी उद्याची माथा संत श्रेष्ठ ज्ञानेश्वर महाराज நமக்கு எல்லாருக்கா வேண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கா விஸ்வ பிரார்த்தனை இது அந்த பிரார்த்தனையை ஆச்சாரியார் சன்னிதியில முன்னாடி சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கிறோம் என்ன பிரார்த்தனைனா வேற ஒண்ணும் இல்லை இதே மாதிரி சாது சங்கத்தை அடிக்கடி கிடைக்கணுங்கிறதான் பிரார்த்தனை வேற என்ன நமக்கு பிரார்த்தனை எது கிடைச்சதா எல்லாம் கிடைச்சதான பலன் கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கணும் ஜெய் சே மூல சிஞ்சனே சகஜே சாக்கா பல்லவ சந்தோஷத்தை மரத்தை வளர்த்தும் நினைக்கிறவன் ஒவ்வொரு இலையா போய் தண்ணீர் விட மாட்டான் முட்டாளவா வேர்ல தண்ணி பாய்ச்சினா மரமே வளர்ந்துட்டு போறது அதே மாதிரி குருட்ட நம்மளுடைய பாவத்தை வச்சுண்டா என்ன கிடைக்கணுமோ தானா கிடைக்கிறது நமக்கு வேற என்ன வேணும் அந்த பலனை இப்ப சொல்லி அந்த பலஸ்ருதிய சொல்லி நாம் சத்சங்கத்தை முடிச்சுக்கோ கிம் பகுணா துமச்சே கேளே தர்ம கீர்த்தன ஹே சித்தி நேலே ஏதோ மாஜே ஜீவுரலே பாயிக பண ஆதா விஸ்வாத்மகே தேவே येने वाग्यज्ञे तोषावे तोषोणी मदद्यावे पसाय दानहे जे खलाची व्यंकटी सांडो सया सत्कर्मी रति वाढो भूता परस्परे पडो मित्र जीवांचे दुरिता चे तिमिर जावो विश्व स्वधर्म सूर्ये पाहो जो जे वांछिल तो ते लाहो प्राणी जात वर्षत सकल मंगली ईश्वर निष्ठांची मांदियाली अनवरत भूमंडली भेटतु भूता चला कल्पतरुचे आरव चेतना चिंता मणीचे गाव बोलते जे अर्णव पियुषांचे चंद्रमे जे अलांचना मार्तंड जे तापहीना ते सर्वाही सदा सज्जना सोईरे किं बहुना सर्वसुखी पूर्ण हो न तिन्ही लोकी भज जो आदि पुरखी अखंडित आणि ग्रंथो पजीविये विशेषे लोकीये दृष्टा दृष्ट विजये भुवावे जी ये थमने श्री विश्वेश्वरावो ஞானேஸ்வர மாமுனி ஞானராஜ மாமுனி ஞானேஸ்வர மாமுனி ஞானராஜ மகாராஜ ஜெய ஜெய ஞானேஸ்வர மாமுனி
ஞானராஜ மாவுலி மகாராஜே ஞானேஸ்வர மாவுலி ஞானராஜ மாவுலி மகாராஜே ஞானேஸ்வர ஞானேஸ்வர மாவுலி ஞானராஜ மாவுலி ஜெய ஜெய விட்டல 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 ஜெய 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 விட்டல ஜெய 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 விட்டல ஜெய ஜெய போலீலீலே குரே வேடி வாகுனி ராஜ மகாராஜ நாஹே விசாரிராஜ மகாராஜ ஞானேஸ்வராஜ மகாராஜ शिवाजी महाराज की पतित पावन भगवन नाम की भागवत धर्म की पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि पंढरीनाथ महाराज की।